சுத்தி மலை, நடுவுல ரோடு, வேற லெவல்ல இருக்குங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஹோப் யூ ஆல் ஹேவிங் எ கிரேட் டே. வால்பாறை லாஸ்ட் வீடியோ பண்ணும்போதே பாதியிலே ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ பெருசாக எந்த ஸ்பாட்டுக்கும் போக முடியல. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் வால்பாறையே போயிட்டு சில ஸ்பாட்லாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி சின்ன கலர் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கிறோம். பட் நான் ஏன் இங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், முன்னாடிருந்தே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, லாஸ்ட் வீடியோலேயே வந்து கோயம்புத்தூர் வால்பாறை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதனால் நான் அதை ஸ்டார்ட் பண்ண வேணாம், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணேன். ஏன் இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். எஸ், இதனால தான். இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் மிஸ்டாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து அவ்வளோ மிஸ்டாக தெரில. மேபி ஈவினிங்கில் தான் அந்தளவுக்கு மிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மித்த எல்லா விஷயமே வந்துட்டு போகிற வழியிலே பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். ஸோ நம்ம வால்பாறைக்கிட்ட வந்தாச்சு. வால்பாறை டவுனுக்குள்ளே போகாமல் வேற ஏதாவது வழியில் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டவுனுக்குள்ளே போய் தான் திரும்ப வந்திருக்கோம், இப்போ நமக்கு டைமும் இருக்குது. ஸோ இங்கே பாலாஜி டெம்பிள்னு ஒரு இடம் இருக்குது, எந்த இடத்துல வரும்னு சரியாக தெரியலையே. பட் இங்கே தான் ஒரு யூபனில் வந்துட்டு கீழே இறங்கும் வால்பாறைக்கு. நம்ம வந்துட்டு லெஃப்ட்டில் திரும்பி போனீங்கன்னா பாலாஜி டெம்பிள் வரும். அண்ட் அந்த வழியாக கூட போகலாம். அந்த வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் சுற்றி திரும்பவும் வால்பாறைக்கு போகலாம். அந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் அந்த ரூட்டில் போகவும் மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த ரூட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடத்துல ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா 9 கிலோமீட்டர்ஸில் வால்பாறை. ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா பாலாஜி கோயில். ஸோ நம்ம எந்த வழியாகவே போவோம். கூட வரவன் வரானா ஆளக்கணும். அவருக்கு இந்த ரூட்டில் போகிற உடன்பாடு இல்லை போல். ஆ, போப்போம், கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம்ண்ணா. சின்ன கலர் போய்க்கலாமாண்ணா இதில்? அப்படிங்களா? இந்த வழியாக போனால் போக முடியாதுங்களா? அப்படிங்களா? ஆ, சரி. எங்கே? ஓகேங்க. ஆ, இதான் ஷார்ட்கட்டா? எஸ், அக்கார்டிங் டு த லோக்கல் சோர்ஸஸ் இதுதான் ஷார்ட்கட்டு, இந்த வழியாகவே போகலாம் அப்படிங்கிறாங்க. சின்ன கலர் இருக்குது. பட் கூகுள் மேப்பில் வந்து வால்பாறை வழியாக போகிறது தான் காமிச்சிது. பட் இந்த வழியாக போகிறது நமக்கு புதுசு தானே. ஸோ இந்த வழியாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஒவ்வொரு தடவையும் புது ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதில் ஒரு தனி கிக் இருக்கும். பாஸ் போன வழியாக திரும்ப திரும்ப போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் போர் அடிச்சிடும். புது வழியாக போகும்போது வந்துட்டு ஒரு த்ரில்லாகவே இருக்கும். நம்ம போகிறது கரெக்டாக தப்பான்லாம் தெரியாமல் நம்ம மட்டும் தான் சோலோவும் போவோம் ரோட்டில். அதில் ஒரு கிக்காகவே இருக்கும். வால்பாறையில் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பாஸ் சீரியஸாக சொல்கிறேன், ரூட்டு செம்மையாக இருக்குது. ஐ மீன் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, குண்டும் குழியும் அங்கங்கே பிரச்சனையாகவே இருக்குது. ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே நாங்கள் ஹில்ஸில் இருந்து லைட்டாக கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ மறுபடியும் வந்து ஹில்ஸில் ஏறுறோம். அண்ட் இது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கவர் பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ இது ரூட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கலர் போகிற ரூட்டு. வால்பாறையை பைபாஸ் பண்ணி நீங்கள் சின்ன கலர் போகிறக்கு இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓ மேன், செம்மையாக இருக்குது. கருமலை பாருங்க பாஸ். இங்கே ஒரு ஊர் இருக்குது. அண்ட் சீரியஸ்லி இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நினச்சாலே நமக்கு கஷ்டம் பாஸ். நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்றது உண்மையிலே கஷ்டம். ஆசம் மேன். சூப்பர் கைஸ், உங்களுக்கு தெரியுதா? இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். கீழே போய் அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷாவது பண்ணிட்டு வரணும்னு தோணுது. இப்படி இறங்குறது தான் தெரில. ஸோ காய்ஸ், உள்ளே போயிட்டுருக்குறோம். அந்த இந்த ஃபால்ஸ், இது ஆக்சுவலாக சின்ன கலர் ஃபால்ஸ் கிடையாது. இங்கே கருமலையை கருமலை அப்படிங்கிற இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி பக்கத்துலேயே இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் ஏதோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாஸ், வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல, செம்ம ஸ்பாட்டு பாஸ், சூப்பராக இருந்துச்சு. போகிறக்கு மனசே இல்லை, இருந்தாலும் நம்ம எதுக்கு வந்தோமோ அது போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு போக போகிறேன். வழி ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ். எஸ், ஸோ
எஸ் பஸ் அவ்வளோதான், அப்படி கிளம்பியாச்சு, போயிட்டுருக்குறோம். மிச்சத்தை வந்து வழியில் கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறோங்க? ஆக்சுவலாக சின்ன கலர் தான் போகலான்னு வந்தால் கடையிலே இங்கே நின்னாச்சு, பார்க்கலாம். ஸோ பஸ் மேலே ஒரு ரோடு போகுது, அந்த ரோட்டில் போனால் தான் பாலாஜி கோயிலுக்கு போக முடியும். பட் நாங்கள் சின்ன கலர் போகிறதுனால இப்படியே ரைட்டில் எடுத்துகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னா சின்ன கலருக்கு ரோடு பிரியும் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் இது இங்கே பாலாஜி கோயிலேருந்து வால்பாறை போகிற ரூட்டு தான் இது. பட் இங்கே வழியிலேருந்து போய் நம்ம திரும்பிக்கணும். ஆனால் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள், ஆசாமாக இருக்குது, இல்லை நல்ல ஸ்மெல்லு வருதுங்க. லைக் டீ தூள் ஸ்மெல், ஃபேக்ட்ரி பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஸ்மெல் வருது. வாவ், இந்த வழியாக வந்ததும் நல்லதாக தான் போச்சு. எப்போவுமே புது புது ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாஸ் அது நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஒரே ரூட்டில் வந்தோம்னா என்னடா இதுலேயே வரமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போர் அடிச்சு டல்லாகவே போகும். ஸோ புதுசாக வந்தால் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிக் இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்குது பாஸ். அங்கே பாருங்க பாஸ் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பாஸ். ஃபுல்லாக டிஎஸ்டேட்டு, டிஎஸ்டேட்டுக்கு மத்தியில் அப்படியே ஒரு மெயின் ரோடு போகுது, சூப்பராக இருக்குது. வாவ், இதுதான் அந்த ரோடு. இப்போ நேராக போனோம் அப்படின்னா வால்பாறை, சோழையார் டேம் எல்லாம். லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா சின்ன கலர். நம்ம சின்ன கலர் போவோம். சுத்தி மலை, நடுவில் ரோடு, வேற லெவலில் இருக்குங்க. கேஸ் மறுபடியும் நீங்கள் வால்பாறை வரணும்னு ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் ரூட். போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது பாஸ், ஆனால் வழி சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்டு அவன் போட்டிருந்த க்ளவுஸை கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன். இது ஆக்சுவலாக என்னென்னா சேஃப்டி க்ளவுஸ் இல்லை, வின்டருக்கு போடுற க்ளவுஸுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது, சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் இல்லை. பட் வின்டருக்கு போடுற க்ளவுஸாக இருக்கிறதுனால வெளியே வந்து லெதர் கோட்டிங் இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷன் பண்ணுறது கை வலிக்காது. ஜென்ரலாக ஹைவேலாம் போனீங்க அப்படின்னா கை வலிக்கும் இல்லை, ரொம்ப நேரம் ஆக்சிலேட் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு. இது அப்படியே கொஞ்சம் க்ரிப்பாகி பிடிச்சிக்குதா, ஸோ கை வலிக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் சொன்னால் ஆக்சிலேஷன் கொடுக்குறதே தெரில, அப்படியே ஸ்மூத்தாக ஆகிக்குது. சார் இந்த இடத்துல அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போகணும் பாஸ், அப்படியே ஸ்லோ மோஷனில் பாட்டு பேக்ரவுண்டில் வேறு லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருந்துச்சுல்ல. ஓ வாவ் 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 வாவ், நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேன். வெள்ளமலை டாப் அப்படிங்கிற இடத்துல இருந்து பஸ் வருது. மேன் வாஸ், வேற லெவலில் இருக்கு பாஸ் இந்த இடம். மை குட்னஸ், அந்த டாப்பில் பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்களா, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வர்ற வழியில் வந்து ஃபாக் எதுவுமே சிக்கலை, மேபி போகும்போது இருக்குமான்னு தெரில. ஆனால் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல் ஃபாகாக இருந்துச்சு பாஸ். இன்னும் இந்த வழியாகவும் போட்டிருக்குது வால்பாறைன்னு. அண்ணா சின்ன கலர் ஃபால்ஸ் இது, இதில் போகணுங்களா? அது இல்லைங்களா? ஓ சிறுகுன்றா, இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தால் சூப்பராக இருக்கும்டா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொக்கேஷன் சூப்பராக இருக்கு, பட்டு ரோடு தான் வந்து கொஞ்சம் கூட சளைக்க முடியாத அளவுக்கு கன்றாவியாக இருக்குது. கரெக்ட் தாங்க, இங்கே வந்து பப்ளிக் அது அவ்வளோவா வர்றதில்லை. ஸோ ரோடு பெருசாக மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. வியூ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் கீழே போய் அந்த ஆற்றுல கூட அங்கே ஆறு இருக்குது. நம்ம வர வழியிலே பார்த்தோம்னா அந்த ஆறு தான். ஆனால் நான் ஒருத்தங்க ஒவ்வொரு இடமா நின்று வாவ் வாவ் சூப்பராக இருக்குன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. எனக்கு கூட வந்தான் போயிட்டான் அப்படியே முன்னாடி, நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறதுனால. சரி அங்கே போய் சின்ன கலர் திரும்புகிற இடத்துல வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வண்டி இல்லை, பின்னாடியே வண்டி இல்லை, சோலோவாக போயிட்டுருக்கிறேன் பஸ். ரோடு மோசம்லாம் சொல்லக்கூடாது பஸ், ரோடே இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. மேபி இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஜோனாக இருக்குமோ என்னன்னு தெரில. ஸோ தலைவர் இங்கே முன்னாடி போயிட்டுருக்காரு. வண்டி ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாசங்க? பாரிய செமையாக இருக்குல்ல.
லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுங்க இந்த இடத்துலலாம் வண்டி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம், சத்திய சோதனையாகி போயிடும். அப்புறம் இல்லை சோதனை வழியில் வண்டி எதுவும் பெருசாக இல்லை பாஸ், மேபி வரவங்க நிறைய பேர் வால்பாறைக்கு வர்றாங்க. நாங்கள் அந்த வால்பாறை ரோட்டில் நிறைய வண்டியை பார்த்தோம், ஆனால் யாரும் இந்த இடத்துக்கு வரல போல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்க ஜென்ரலாக வந்துட்டு வால்பாறை வந்து அப்படியே சோழையர் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க போல் இருக்கு, இந்த பக்கம் யாரும் வர்றதில்லை. நம்ம இருக்கிற புது புது இடத்தையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போவோம். வா, இங்கே ஒரு குட்டி அணைக்கட்டுருக்கு. பட் என் கூட வந்திருக்கவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம டேரெக்டாக சின்ன கலர் போகலாம், இடையில வரங்கி நிற்க வேணாம், வரும்போது வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா இப்படியே போச்சுன்னா சின்ன கலருக்கு 4 மணிக்கு தான் போகும் போட்டுரு. இதே மணி இப்போவே 1:30 ஆயிடுச்சு. ஸோ பாருங்க பாஸ், வேறு லெவல், வேறு லெவல் ஸ்பாட்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு லாங்கில் தெரியுதா, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, பெரிய ஃபால்ஸ். அது பக்கத்தில் ஒரு மக்கள் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த அருமையாக இருக்குப்பா, சுற்றி மலை, அதுவும் ஃபுல்லாக எஸ்டேட்டு, காடு அந்த மாதிரி கூட இல்லை, ஃபுல்லாக எஸ்டேட்டு தான். நடுவில் நம்ம போகிறோம், சூப்பராக இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் கூட நின்றுட்டு போகலான்னு தான் தோணுது எனக்கு, ஆனால் டைம் தான் இல்லை. அண்ட் போன வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கன்னா அடிக்கடி பாஸ் பாஸ் பாஸ்ன்னு பேசுகிற அப்படின்ட்டு, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று சொன்னால் தான் யார்ட்டையாவது பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து நான் பாஸ் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறது. பாஸ், ப்ரோ, காய்ஸ், போதும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசும்போது தான் வந்து நம்ம யார்ட்டையாவது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு, அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் பேச்சு வரும். இல்லாட்டி ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி பேசுகிற மாதிரி தோணுதா, அதனால தான் அந்த மாதிரி பேச்சு வருது அடிக்கடி. ஓ காட், ஓ காட், செம்ம ஃபீலிங்க. பின்னாடி ஒரு ஆர்னடிச்சிட்டே இருக்காரு, என்னடா போகிறோம்னு நினைக்கிறாரு போல் இருக்கு. ஜி சொல்லுங்க, வேறு லெவலா? ஆக்சுவலாக என்னென்னா அவருக்கு இங்கே இந்த இடத்துக்கு போக வேணாம், நம்ம வால்பாறையும் சோழையாரும் போயிட்டு வந்துடலாம் தான் சொல்லிட்டுருந்தாரு. நான் தான் இல்லைங்க, வாங்க இந்த ரூட்டையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேன். வரும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஆனால் உண்மையிலேங்க ரூட்டு செம்ம ஒர்த்து. ஓ, இங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. புரியல, தண்ணி குடிக்க வாங்கி ஒன்றுமே இல்லைடா. சின்ன கலர் அலோடு இல்லைங்களா? சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு மட்டும் இந்த ரூட்லேயே அலோவ் பண்ணுறது இல்லைங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு இருக்குங்க ஜென்ரலாக? ஃபால்ஸுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குங்களா? ஓகே. ஸோ கைஸ், இங்கே வந்தாச்சு, நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆக்சுவலாக சின்ன கலருக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கேயே சொல்லிட்டாங்க டூரிஸ்ட் யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வர்ற ரூட்டு ஒர்த்து பாஸ், நீங்கள் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் கூட வந்துட்டு நீங்கள் கூட ரிட்டர்ன் போகலாம். ரூட்டு செம்ம ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஏ, எப்படி இருந்துச்சு? ஆனால் வர மாதிரி இருந்தால் பாலாஜி கோயில் வழியாக தான் வரும். அவரே ஒத்துக்கிட்டாரு, ஏன்னா அவர் வேறு மாதிரி கை, ஆனால் அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதே தான் பாஸ், நீங்கள் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாலாஜி கோயில் அந்த ரூட்டில் வந்து வாங்க, ஏன்னா அந்த ரூட் தான் அந்த வழியாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹாவ் அ நைஸ் டே. ஊ ஊ